அண்ணா வணக்கம். வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, நேற்று ஒரு ராஜாங்க காரியம் பற்றி இருவரும் ஆலோசித்தோமே, அதனுடைய நிலை என்ன? மன்னா, அதையெல்லாம் நீங்கள் என்னிடம் நேற்று சொன்ன கணத்திலேயே செய்து முடித்து விட்டேன் மன்னா, முடித்து விட்டேன். ஆஹா ஆஹா, சிறப்பு அமைச்சரே, மிக சிறப்பு. இப்போதுதான் நீங்கள் என்னுடைய அரசவையிலே அமைச்சராக இருப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறீர்கள். என்ன திடீரென இப்படி சொல்லிவிட்டார்? சரி சரி மன்னா, அப்படியே எழுந்திரியுங்கள். என்ன அமைச்சரே? ஓ, ஒருவேளை எழுந்து நின்று பாராட்ட வேண்டுமா என்ன? அப்படி இல்லை மன்னா, என் போன்ற அமைச்சர்களும் நம் அரண்மனை பணியாளர்களும் சிறப்பாக செயலாற்றும் போது உங்களின் மன்னர் இருக்கையை ஒரு நாள் மன்னராக எங்களுக்கு விட்டுக் கொடுத்தால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம். என்ன அமைச்சரே, அங்கு சுற்றி இங்கு சுற்றி கடைசியில் என்னுடைய இருக்கையிலேயே பங்கு கேட்கிறீர்களா? பங்கு கேட்கவில்லை மன்னா, முழுமையாகத்தான் கேட்கிறேன். அமைச்சரே, ஏன் இப்படி புதிது புதிதான நடைமுறைகள் எல்லாம் கொண்டு வருகிறீர்கள்? இது போன்ற யோசனைகள் எல்லாம் உங்களுக்கு எங்கிருந்து தோன்றுகிறது சொல்லுங்கள். இப்போது நான் சொல்ல போகும் செய்தியிலிருந்துதான் மன்னா அந்த எண்ணம் தோன்றியது. இந்த நிகழ்வு அடிக்கடி நம்முடைய நாட்டில் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அது போன்ற பாராட்டு நிகழ்வுகள் நடைபெறும் போதெல்லாம் நாம் அரசவையில் அதை பதிவு செய்கிறோம். ஒவ்வொரு முறையும் அதை பதிவு செய்யும் போதுதான் நம்முடைய மாணவர்களுக்கு அது நினைவூட்டப்படும். நம்முடைய தர்பாரை கேட்டுக்கொண்டே பள்ளி கல்லூரிகளுக்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு அதுவும் ஒரு உத்வேகமாக அமையும் அல்லவா? சரிதான் அமைச்சரே, செய்தியை சொல்லுங்கள். மன்னா, விழுப்புரம் திருவிக்க நகர் அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வரும் சசிகலா அவர்கள் மாணவிகளை ஊக்கப்படுத்துவதில் அதிக அக்கறை செலுத்தி வருகிறார். அதில் ஒரு பகுதியாக நடந்து முடிந்த காலாண்டு தேர்வில் அதிக மதிப்பெண் பெறும் மாணவிக்கு ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட், அதாவது ஒரு எதிர்பாராத வியப்பூட்டும் பரிசு காத்திருக்கிறது என்று அறிவித்திருந்தார். அதன்படி காலாண்டு தேர்வில் 600-581 மதிப்பெண்கள் பெற்று அசத்திய 12 வகுப்பு மாணவி லோகிதாவை ஒருநாள் தலைமை ஆசிரியையாக கிரீடம் சூட்டி இருக்கையில் அமர வைத்து கௌரவித்திருக்கிறார்கள் தலைமை ஆசிரியை சசிகலாவும் சக ஆசிரியர்களும். இந்த இன்ப அதிர்ச்சியை சற்றும் எதிர்நோக்கிடாத மாணவி லோகிதா என்ன சொல்கிறார் என்று கேளுங்களேன் மன்னா. பேர்ல வந்து மேம் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு நாள் ஹெச்எம் சொன்னோடனே அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அதோட வந்து இந்த மாதிரி எந்த ஸ்கூல்லையுமே பண்ணி நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணணும், படிக்கிறவங்க இன்னும் நல்லா படிக்கணும், இதை ஒரு காம்படிஷனாவோ இல்லை ஒரு இதாக எடுத்துக்கிட்டு அவங்க நல்லா இன்னும் படிக்கணும் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட். நான் இதுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த ஹெச்எம் மேடம்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மாணவர்கள் படிப்போடு சேர்த்து தலைமை பண்பையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த நிகழ்வை பார்த்து மற்ற மாணவர்கள் ஊக்கம் பெற்று இன்னும் சிறப்பாக செயல்படுவார்கள் என்ற நோக்கிலும் இந்த ஒரு நாள் தலைமை ஆசிரியை பதவியை அந்த மாணவிக்கு வழங்கியதாக தெரிவித்திருக்கிறார் தலைமை ஆசிரியை சசிகலா அவர்கள். சிறப்பு அமைச்சரே, ஆசிரியர்கள் அந்த பொறுப்பை உணர்ந்து அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்த ஊக்கப்படுத்த இது போன்ற புதிய வழிகளை எல்லாம் கையாளுவது நமக்கு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது அமைச்சரே. ஆமாமண்ணா, நீங்கள் இப்படி சொல்லுகிற போதுதான் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் மகனின் ஆசிரியருக்கு எழுதிய சிறப்பு வாய்ந்த கடிதத்தின் சில வரிகளை இந்த இடத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். சொல்லுங்கள் அமைச்சரே. புத்தகங்கள் எனும் அற்புத உலகத்தின் வாசலை அவனுக்கு திறந்து காட்டுங்கள். அதே வேளையில் இயற்கையையும் ரசிக்க கற்றுக் கொடுங்கள். எல்லோருடைய குரலுக்கும் செவி சாய்ப்பவனாக இருக்க வேண்டும். எனினும் உண்மை எனும் திரையில் வடிகட்டி நல்லவற்றை மட்டும் எடுத்துக்கொள்ளும் திறனுடையவனாக இருக்க வேண்டும். தவறு கண்டால் கொதித்தெழுந்து அதை வெளிப்படுத்தும் துணிச்சலை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். எனினும் அவனது வலிமையை மௌனமாக வெளிப்படுத்த கற்றுக் கொடுங்கள் என்று இன்னும் எவ்வளவோ வரிகள் அந்த கடிதத்தில் அடங்கியிருக்கிறது மன்னா. நல்லது அமைச்சரே, ஆபிரகாம் லிங்கனின் கடிதத்தை நினைவூட்டியதற்கு நன்றி. சரி மன்னா, என்ன முடிவு செய்திருக்கிறீர்கள்? என்ன அமைச்சரே, எதற்கு? என்ன மன்னா, சற்று முன்தானே சொன்னேன் அந்த ஒரு நாள் தலைமை ஆசிரியையாக ஒரு மாணவியை அமர வைத்து அழகு பார்த்தார் என்றெல்லாம். அதனால் நீங்களும் உங்களுடைய இருக்கையை ஒரு நாள் மன்னராக எங்களுக்கு விட்டுக் கொடுக்க அதுதான் மன்னா? இந்த அமைச்சர் விடமாட்டார் போல் தெரிகிறது. அமைச்சரே, இப்படி செய்யலாமா? மாதிரி மன்னர் இருக்கை என்கிற ஒரு இருக்கையை அரசவைக்கு கொண்டு வந்து விடுவோம். அந்த இருக்கையில் இது போன்று சிறப்பாக பணியாற்றும் பணியாளர்களை அமர வைத்து அழகு பார்ப்போம். மன்னா, அதெல்லாம் ஏற்க முடியாது. மன்னர் இருக்கைக்கும் மாதிரி மன்னர் இருக்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? அமைச்சரே, சிறப்பாக பணியாற்றும் பணியாளர்கள் மன்னர் இருக்கையில் அமர்ந்து பணியாற்றும் அழகை நான் எந்த இருக்கையில் அமர்ந்து வேடிக்கை பார்ப்பது? அதனால்தான். எப்படி என்ன? தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.